London Nagaredi,
එදා අපේ පියතුමා ඒ සභාවට පැමිණ සිටිනවා මතකයි. ඒ දාමං කරපු කතාව විශාල සංඛ්‍යාවක් බල්ලත් වුණා පටිය තුළින්. ඒ වගේම අදත් මං කරන කතාවට ඒ වගේ ඇහුම්කන් දීමක් ලැබෙයි කියලා මම විශ්වාස කරනවා. ஆகவே இன்று நான் இந்த உரையை நிறுத்தும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது. லண்டன் மாநகரிலே இதே வகையான ஒரு உரையை நான் நிகழ்த்தினேன். அன்றும் அந்த கூட்டத்தில் தலைமை வகித்த அருட்தந்தை அவர்கள் இந்த சபையிலும் வீற்றிருக்கின்றார்கள். அன்று என்னுடைய உரையை பொறுத்தவரையில் பாராட்டுக்களும் கிடைத்தன, பல்வேறு விமர்சனங்களும் கிடைக்கப்பட்டன. அதே போல் இன்று நான் நிகழ்த்துகின்ற இந்த உரைக்கும் அந்த வகையில்தான் பிரதிபலிப்புகள் ஏற்பட போகின்றன என்பது எனக்கு தெரியும். දැන් චෙල්ලනායකම් මැතිතුමාට දෙමළ ජනතාව කියන්නේ දෙමළ ජනතාවගේ පියා කියලා, ජාතිය පියා කියලා. ඒතර ජාතිය පියා 1944 තමයි දේශපාලනට ආවේ. එතකොට ඒකෙන් අදහස් වෙන්නේ දෙමළ ජාතියේ ආරම්භයත් 1944ද කියලා අපිට ප්‍රශ්න කරන්න පුළුවන්. මොකද වර්ධනේ මේ ජාතිය කියලා කතා කරනකොට නූතන ජාතිය ගැන නෙවෙයි කතා කරන්නේ, ඊට වඩා බොහොම පැරණි දේවල් ගැන. සිංහලයන්ගෙන් ඇහුවොත් කියන්නේ ජාතිය පටන් ගන්න සිංහ භාවයෙන් කියලා. එතකොට තවත් කෙනෙක්ගෙන් ඇහුවොත් ඒ විදිහට කියයි. නමුත් සැබවින්ම ජාතිය කියන මේ එකමුතු මනුෂ්‍ය කොට්ටාසයක් බිහිවීම මෑත යුගයේ ඇතුළත් එකක් බව පැහැදිලිවම කියන්න ඕන. தந்தை செல்வா அவர்கள் தமிழ் மக்களின் தந்தையாகத்தான் கருதப்படுகின்றார். குறிப்பாக தமிழ் தேசிய இனத்தினுடைய தந்தை என்றும் அவரை குறிப்பிடுவார்கள். அவர் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பித்த அந்த காலகட்டம் 1940கள் 1920கள் என்று நினைக்கின்றேன். அந்த காலகட்டத்தில் இருந்துதான் இந்த தமிழர்களுடைய தேசிய இனம் என்பது ஆரம்பிக்கப்பட்டதா என்ற கேள்வி இன்னும் எழுகின்றது. சாதாரணமாக இதை பொறுத்தவரையில் இன்னொரு இனத்தவர் அல்லது இன்னொரு அரசியல் கருத்துக்களை கொண்டவர்கள் வேறு வகையில் வரவிலக்கணம் செய்யலாம். குறிப்பாக எமது சிங்கள சகோதரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய தேசிய இனமானது சிங்க பாகுவிலிருந்துதான் ஆரம்பிக்கப்பட்டது என்று கூறுவார்கள். இப்படி பல்வகையான வரவிலக்கணங்கள் கூறப்படுகின்றன. இருப்பினும் இந்த தேசிய இனம் என்பது எங்களுடைய வரலாற்றில் அண்மை காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு எண்ணக்கருவும் செயற்பாடும் தோன்றலும் என்றுதான் நான் குறிப்பிடுவேன். අපි සිංහල ජාතිය ගැන කතා කරනකොට සාමාන්‍යයෙන් ඉතිහාසය දන්න අය නම් කතා කරන්නේ ජාතිය කියන්නේ මේ මෑතදී ඇතිවුණු සංකල්පයක්. අනගාරික ධර්මපාලතුමා තමයි මේක මූලික වෙන්නේ කියලා තමයි ඒගොල්ලොත් කියන්නේ. නමුත් සමහරුට අමතක වෙලා යනවා සිංහලයන්ගේ වචනේ සිංහලේ කියන එක මේ උඩරට ජනතාවට පමණක් සීමා කළා, පාතරට ජනතාව සිංහලේ කියලා කියාගත්තේ නැහැ. ඒගොල්ලෝ ඒක සිංහලේ කියනකොට කිව්වේ උඩරට මිනිස්සුන්ට කියලා. ඒ වගේම ඒ අය පාතරට ජනතාවගේ විශාල පිරිසක් කියන්නේ ඒගොල්ලෝ රූණේ කියලා. ඒ රූණේ ඉන්න ජනතාව ඒ දවස්වල කිව්වේ සිංහලේ ඉඳලා ගෑණියෙක් ගන්නවට වඩා අපි අපි මේ දකුණේ අපේ කාගෙන් හරි රිංගා කණෙක් හොඳයි කියලා. ඒ වගේම උඩරට මිනිස්සු කිව්වේ සිංහලේ ඉඳලා මේ රුහුණේ බලල් පැටියෙක් ගේන එක හොඳයි, ගේනවා නම් ඒ ඇස්සරෙන් ඉස්සෙල්ලා බලල් පැටියා ගේන්න ඕන කියලා තමයි ඒගොල්ලෝ කිව්වේ.
ஆகவே இந்த தேசிய இனம் இந்த பிரச்சனை வரலாற்று ரீதியாக நாங்கள் நோக்கலாம். ஆனால் இந்த தேசிய இனம் என்று குறிப்பிடுகின்ற போது அது உண்மையிலேயே அண்மை கால வரலாற்றில் இருந்துதான் உருவாக்கப்படுகின்றது என்பதை நாம் காண்கின்றோம். குறிப்பாக அனகாரிக தர்மபால என்ற அந்த மறுமலர்ச்சி சிங்களத்தினுடைய மறுமலர்ச்சிக்கான செயற்பாட்டாளர் என்று கருதப்படுகின்றவருக்கு பின்னர் தான் இந்த சிங்கள தேசிய இனம் என்பது உருவகம் பெறுகின்றது அல்லது அது வளர்ச்சி அடைகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் பண்டைய கால வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது சிங்களே என்ற சொற்பதம் உண்மையிலே கண்டிய சிங்களவர்கள் அல்லது மலைநாட்டு சிங்களவர்களைத்தான் அது குறித்தது. குறிப்பாக அந்த காலகட்டத்திலே ஒரு கருத்து சமூகத்தில் நிலவியது. தென்னிலங்கையின் அதாவது கரையோர பிரதேசங்களில் இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக, அதாவது ருகுண பிரதேசத்தில் இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தாலும் அதனை விட பிச்சை எடுப்பது நல்லது என்ற ஒரு கருத்து இருந்தது. அதே போல ருகுண அல்லது தென்னிலங்கை சார்ந்தவர்களுடைய ஒரு கருத்தாக அமைந்தது என்னவென்றால், ஒரு காலி மாத்திரை அல்லது போன்ற அந்த தெற்கு பிரதேசங்களில் இருந்து ஒரு பூனைக்குட்டியை கொண்டு வருவதாக இருந்தாலும் கூட அந்த பூனைக்குட்டி கண் திறப்பதற்கு முன்பு தான் கொண்டு வர வேண்டும், அதன் பின்னர் கொண்டு வந்தால் அது பெரிய ஆபத்தாக மாறிவிடும் என்ற ஒரு கருத்து நிலவியது. தீன காலே இசர ஜாத்திய கீழே கிவாம் போவிட்டு தமங்கே கருப்பு ரஸ்தாவானுவோம் தமாய் ஜாத்திய கேனேக்கிட்ட உத்தரையில் வேணி கோவித்தான கருப்பாய கோவித்தான் கருணாய தமங்கே ஜாத்திய கீழே ஹித்துவா கம்மல் வேட கண்ணாய கம்மல் வேட தமங்கே ஜாத்திய கீழே ஹித்துவா ஏவகேம வினத் கர்மாந்தியாக கருணக்கினைக்கு கர்மாந்திய உட தமாய் தமாங்கி ஜாத்திய கீழா கல்பனாக்கில் ஏயானுவோ தமாய் நேதாயித்து வாக்கம் மதாகத்து ஏயானுவோ தமாய் இகொல்லோ தமாங்கே உற்சவையான் சந் சங்விதானக்கலி ஏ சுபாவே லோகே புராத்தி போன ஏக நெவத்து நெத்துவேலாகியே விழுந்த ஆர்த்திக்கு அத்திவுனாட்ட பாசு தனேஸ்வர ஆர்த்திக்கு அத்திவுனாட்ட பாசு ஏயானுவோ பழமையம் ஜாத்தியாக பிஹுனே எங்கலாந்தே குரம்மெல் எல்லாம் லோக்கு விப்ளகாக்கல்ல ஜாத்திய சர்க்கல்ல இங்கிலீஷின் கதாக்கன்னு இங்கிலீஷின்கே ஜாத்திய கேனேக்க அத்திகலாட்ட பாசு. இந்த தேசிய இனம் என்ற இந்த பதத்தை நாங்கள் இன்று பாவித்தாலும் சிங்கள மொழியிலே ஜாத்திய என்றுதான் அவர்கள் பாவிப்பார்கள். ஜாத்திய என்று பாவிக்கின்ற போது இலங்கை தேசம் என்ற பொருளிலும் பாவிப்பார்கள். அதே நேரத்திலே ஒரு வகையை குறிப்பிடுவதற்கும் அவர்கள் ஜாத்திய என்ற சொல்லை பாவிப்பார்கள். அதே நேரத்திலே குறிப்பாக அந்த சாதியை குறிப்பிடுவதற்கும் அவர்கள் ஜாத்திய என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். ஆகவே சிங்கள சமூகத்தை பொறுத்தவரையில் இந்த ஜாத்திய என்ற சொல் ஆரம்ப காலகட்டத்திலே அவரவர் செய்கின்ற தொழிலை அடிப்படையாக கொண்டுதான் அது நிர்ணயிக்கப்பட்டது. உதாரணமாக விவசாயம் செய்பவர்கள் அந்த விவசாயிகள் என்ற சாதியை சார்ந்தவர்கள் அல்லது வேறு ஒரு பட்டறையிலே தொழில் செய்கின்றவர்கள் அந்த தொழிலை அடிப்படையாக கொண்டு அந்த தங்களுடைய சாதியை அல்லது ஜாத்தியை என்று அவர்கள் கருதினார்கள். ஏதோ ஒரு வகையில் இந்த தொழில் அடிப்படையில் தான் அந்த ஜாத்திய என்ற அந்த எண்ணக்கரு அங்கு உருவாக்கப்படுகின்றது. ஆனால் இதே நிலைமைதான் உலகம் பூராவும் இருந்து வந்தது என்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எப்போது முதலாளித்துவம் தோன்றி வளர்ச்சி அடைந்ததோ அதன் பின்னர் தான் இந்த தேசிய இனம் என்பது உருவாக தொடங்குகின்றது, அது வலுப்பட தொடங்குகின்றது. குறிப்பாக எங்கள் எல்லோருக்கும் தெரியும் கொம்மிலினுடைய காலத்திலே ஆங்கிலேய நாட்டிலே அவர் பல்வேறு இப்படியான குடும்பங்களை ஒன்றிணைத்துத்தான் ஆங்கில தேசிய இனம் என்ற இனத்தை அவர் உருவகப்படுத்துகின்றார். பழமையம ஜாத்தியாக்க ஆரம்பே அரசிய பணாக்கு தர அவருது அரசிய பணாக்கு தர செல்லா ஏ அணுவல்ல லோகே புறாம வட்டி பிரான்சேட்டு கியோத் நெப்போலியன் காலி எமனத்தான் ஜெர்மனியிட்ட கியோத் பிஸ்மாக்கு காலி ஒவ்வொருத்த மே சமாஜே பரணி சமாஜே வினாசவெல்லாம் ஜாத்தி நேத்து வெல்லாம் ஜாத்தி நேட்டிட்டு கிரியாக்கிறான் புல்வாம் பாஷாவா பிரமுக கரகன எமனத்தான் சமாரிவிட்டு ஆகமக்கு தந்தது. தென் எவ்விதேட்ட பெலுவோர் அவருவாரி ஆண்டு புல்வாம் மே தெமல ஜனதாவுக்கு பாஷாவை தீவுனாட்ட முகது உன்னே கேல முகத
දෙමළ භාෂාව ලෝකේම පරණම භාෂාව කියලා තමාරු කියනවා. අවුරුදු 6000ක් පමණ පරණයි දෙමළ භාෂාව කියලා. ඒ විතරක් නෙවෙයි ඒ දෙමළ භාෂාවෙන් තමයි අනිත් භාෂාවල් මේ ප්‍රදේශයේ ඇති උනේ. ඒ කියන්නේ සංස්කෘත භාෂාවත් දෙමළ භාෂාවෙන් ඇති උනා කියලා තමාර විද්‍යාඥයෝ කියනවා. දැන් මේක ඇහුනොත් නම් අපේ ගුණදාස අමරසේකර වගේ අයට බොහොම කම්පාවක් ඇති වෙයි. මොකද එතකොට සිංහලත් ඇති වෙන්නේ එතකොට දෙමළෙන් කියලා කියන්න වෙනවා. එතකොට ඒගොල්ලන්ට විශාල රෝගයක් ඇති වෙන්න උනත් පුළුවන්. ඒ නිසා මේ කෙසේ වුණත් දෙමළ භාෂාව පැරණි භාෂාවක් ලෝකේ තියෙන. නමුත් ඒක නිසා දෙමළ ජාතියට ලංකාවේ දෙමළ ජාතියට ජාතියක් හැටියට එකමුතු වුණා කියලා කියන්න බෑ. එතකොට 1944 තමයි මේ ජාතිය උපදින්නේ කියලා මොඩර්න් නූතන දෙමළ ජාතිය උපදින්නේ කියලා කියන්නේ. ඉන්දියාවේ නම් ඊට ටිකක් ඉස්සෙල්ලා. ඉන්දියාවෙත් මේ වගේම ප්‍රශ්නයක් තමයි තියුනේ. ඉන්දියාවේ Hindu කතා කරන අය බහුතරය හැටියට හිතාගෙන දකුණු පළාතේ ඉන්න දෙමළ සහ දෙමළ භාෂාවට ආසන්න භාෂාවල් කතා කරන අය සුළුතරය කියලා ප්‍රශ්නයක් තිබුණා. නමුත් එදා ඉන්දියාවේ පහළ වෙලා හිටපු නායකයෝ ඒ ප්‍රශ්නය බොහොම ගොඩින් බේරගත්තා. ඒකට සටනක් ඇති වුණා. ඒ වෙලාවේදී පෙරියාර් කියන නායකයා දකුණු ප්‍රදේශයේ විශාල සටනක් කළා. නමුත් ඒවා පිළිගන්න ලෑස්ති නායකත්වයක් හැටියට නේරු ආදීන් හිටිය නිසා ඉන්දියාවේ මේ ප්‍රශ්නය මේ විදියට නැතුව සමතුලිත භාවයකට ගෙනියන්න පුළුවන් වෙලා තියෙනවා. சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்புதான் உலகளவிலே ஐரோப்பாவை பொறுத்தவரையிலே பிரெஞ்ச் நாட்டிலே நெப்போலியனுடைய தலைமையிலும் ஜெர்மன் நாட்டிலே பிஸ்மார்க்கினுடைய தலைமையிலும் அந்த பழைய சமூக முறை மறைந்து அல்லது அழிக்கப்பட்டு ஒரு புதிய சமூகம் உருவாகிறது. ஆகவே இங்கு மொழியும் மதமும் என்பன மிக முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களாக அமைகின்றன. இப்போ தமிழ் மொழியை பொறுத்தவரையில் எமக்கு தெரியும் உலகத்திலே மிகவும் பழமை வாய்ந்த மொழிதான் தமிழ்மொழி. சுமார் 6000 ஆண்டுகள் அதற்கான வயதை நாங்கள் குறிப்பிட முடியும். எனவே சில சமயங்களிலே சமஸ்கிருத மொழியும் தமிழ் மொழியும் பழமையான மொழிகள். அதே நேரத்திலே சமஸ்கிருத மொழியும் கூட தமிழ் மொழியினுடைய செல்வாக்கு காரணமாக உருவாக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது. சில ஆராய்ச்சியாளர்கள் அப்படியான ஆய்வுகளையும் முன்வைத்திருக்கின்றார்கள். ஆக இப்படி நாங்கள் சொல்ல கேட்டால் எங்களுடைய தென்னிலங்கையிலே வாழக்கூடிய அந்த சிங்கள தேசியவாதிகளான கலாநிதி குணதாச அமரசேகர போன்றவர்கள் மிகவும் ஆச்சரியப்படக்கூடும் அல்லது அவர்களுக்கு ஒரு பெரிய நோய் ஏற்படவும் கூடும். எனவே இந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையில் மாத்திரம்தான் தமிழர்கள் உருவானார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏனெனில் அது ஒரு உலக மொழியாக இருக்கின்ற காரணத்தினால் உலகத்தின் பல்வேறு பாகங்களிலும் இந்த தமிழ் மொழியினுடைய ஆரம்பம் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் 1900 ஆண்டுகளுக்கு பின்னர் 40-20 அந்த ஆண்டு காலகட்டத்திற்கு பிறகுதான் இலங்கையில் தமிழர் ஒரு தேசிய இனமாக உருவாக்கம் பெறுகின்றார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அதற்கு முன்னரே அந்த தேசிய இன உருவாக்கம் இடம்பெறுகின்றது. இதன் காரணமாகத்தான் அந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய உருவாக்கத்தை வலியுறுத்துவதற்காக ஈவீரா பெரியார் போன்றவர்கள் அதற்கு தலைமை தாங்கி போராட்டம் நடத்தினார்கள். இந்தியாவில் உள்ள பெருந்தலைவர்களாகிய நேரு போன்றவர்கள் மிகவும் புத்திசாலிகளாக இருந்த காரணத்தினால் அதனை ஏற்று அங்கீகரித்து ஒரு சமநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்தியாவில் அமைந்தது. அப்பே ரட்டே பலனுக்கோட்டு ඒ මුල් කාලයේදී හිටපු நாயகியோ பிரித்தானிய பாலனையத் එක්ක සම්බන්ධ වෙලා හිටපු நாயகியோ දෙමළ වේවා සිංහල වේවා මුස්ලිම් වේවා ඒගොල්ලෝ රදල මුදලි පැලැන්තියේ நாயகியோ හැටියට තමයි හිටියේ. ඒගොල්ලෝ බොහෝ විට ඉංග්‍රීසි කතාව කරන බොහෝ විට ඇංග්ලිකන් පාලියේ ධර්මය වඩා ආසන්නයෙන් දැනගත්ත ඉංග්‍රීසි සාහිත්‍යයට
විශාල ගෞරවයක් තියෙන නායකයෝ තමයි අපි දෙමළ වේවා සිංහල වේවා මුස්ලිම් වේවා හිටියේ. ඒ සියලුම නායකයෝ එදා කල්පනා කළේ අපිත් එංගලන්තය වගේ ඉස්සරහට යන්න ඕන, ඉංග්‍රීසි භාෂාව හැමෝම ඉගෙන ගන්න ඕන, අපි අපේ මේ සදාචාරය ඉදිරියට ගෙනියන්න ඕන කියලා හිතුවා. ඒක ඒක තුළ තියෙන හොඳ අදහස තමයි ඒ කට්ටිය ඔක්කොම එක අදහසකින් කියනවා. නමුත් ඒ ඒක පොදු ජනතාවට ඒ විදිහට බලපෑවේ නැහැ. මොකද දෙමළ කතා කරන ජනතාව ඒකේ ආධාරයෙන් ඉදිරියට ඇවිල්ලා ගමන් කරන්න පටන් ගත්තා. සිංහල භාෂාව දන්න ජනතාව ඒ වගේ ඉගෙනගෙන ඉදිරියට එන්න පටන් ගත්තා. එතකොට ඒ වෙළඳ ආර්ථිකය තුළ ඒගොල්ලෝ ගොඩනැගෙනකොට ඒකට අවුම්කම් දෙන්නේ නැතුව ඉදිරියට යන්න පුළුවන් කමක් මේ ඡන්ද බලයේ සහිතව ව්‍යවස්ථාවක් හදාගන්න ව්‍යවස්ථා සම්පාදක මණ්ඩලයක් හදන්න යන කාල පරිච්ඡේදය වෙනකොට මේ රටේ දෙන්නේ හිටියා මේ මේ ජාතිකත්වයන් තියෙන රටකට ගැලපෙන්නේ යම්කිසි බලයේ බෙදීමක් සහිතව එකම සභාවක් පමණක් පවතින නැතුව ඡන්දෙන් පත් කළ සභාවල් කීපයක් තිබිය යුතුයි කියන අදහස ඉදිරිපත් කළ දෙන්නේ හිටියා. ඒ දෙන්නා එකම ඉස්කෝලේ ගිහිල්ලා එකම පන්ති ඉගෙන ගත්ත දෙන්නේ. එක්කෙනෙක් සිංහල එක්කෙනෙක් දෙමළ. ඒ දෙන්නා තමයි බණ්ඩාර නායකයි සිල්ල නායකම. ඒ දෙන්නාම සෙන්ට් තෝමස් කොලෙජ් එකේ එක පන්ති ඉගෙන ගත්ත දෙන්නේ. හැබැයි බණ්ඩාර නායක මහත්මයා තමන්ගේ අදහස කිව්වා 1926 මේ රටේ ෆෙඩරල් ආණ්ඩුවක් ඕන කියලා. ඒ කියන්නේ ව්‍යවස්ථාවකුත් හදන හැටි කිව්වා. නමුත් එතුමාට ඒක පසුකාලීනව අමතක වෙලා සිංහල මහා සභාවේ සභාපති වුණා. ඒ 1926 ඉඳලා මාරු වුණා. නමුත් චෙල්ලනායක මැතිතුමා දේශපාලනට ආවේ නැහැ කාලෙකට. එතුමා බලා හිටියා මේ නායකයෝ මොනවද කරන්න කියලා. කළා එතුමාට පෙවුණා. එතුමාටත් බලපෑම ආවා. 1944 වෙනකොට එතුමා ලොකු නීතිඥෙක් වෙලා හිටියා. ඒ නීතිඥෙක් වෙලා ඉන්න කාලෙදිම එයාට තේරුණා මේ කරුණ ඉදිරිපත් කරන ආකාරය වැරදි කියලා. ඒ යම් ආකාරයකට සාධාරණව මේක දිනා ගැනීම සඳහා තමන් මැදිහත් වේ යුතුයි කියන අදහස ඔළුවට ඇවිල්ලා තමයි 1944 බීජි පොන්නම්බල මහත්තයත් එක්ක ඕල් සිලෝන් තමිල් කොංග්‍රස් කියන සංවිධානය හදන්න එතුමා එළියට ආවේ. ஆகவே எங்களுடைய வரலாற்றில் அதன் பின்னர் நாம் வாக்கு பலத்தினூடாக எங்களுடைய பிரதிநிதிகளை எங்களுடைய தலைவர்களை தெரிவு செய்து அதனூடாக ஒரு அரசை உருவாக்குகின்ற அந்த வழிவகையை நாம் பின்பற்ற ஆரம்பிக்கின்றோம். எங்களுடைய நாட்டின் வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த ஒரே சபையில் எல்லோரும் இணைந்து ஒரு செயற்பாட்டை அல்லது ஒரு வழிகாட்டலை முன்வைத்து செயற்பட முடியுமா என்ற அந்த பிரச்சனை தொடர்பாக பல்வேறு கருத்து முரண்பாடுகள் வாத விவாதங்கள் இருந்தன. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் குறிப்பாக குறிப்பிட வேண்டும், ஒரே பாடசாலையில் ஒரே வகுப்பில் ஒரே மொழியில் கற்ற இரண்டு தலைவர்களை நாம் இலங்கையில் சந்திக்கின்றோம். ஒருவர் திரு SWRD பண்டார் நாயக், மற்றவர் திரு SJV செல்வநாயகம் அவர்கள். ஆகவே இவர்கள் இருவரும் புனித தோமஸ் கல்லூரியிலே ஒரே வகுப்பில் படித்தார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களுடைய சிந்தனையிலே சில சில மாற்றங்களை காணக்கூடியதாக இருந்தது. 1926 ஆண்டில் குறிப்பாக திரு SWRD பண்டார் நாயக இந்த சமஷ்டி ஆட்சி முறையைத்தான் அவர் வலியுறுத்தினார். பின்னர் அவர் சிங்கள மகாசபையினுடைய தலைவராக அவர் பதவி வகித்த போது அந்த கொள்கைகளை முற்றிலும் மாற்றி அமைத்து வேறு வகையான கொள்கைகளை அவர் அனுசரிக்க தொடங்கினார். ஆனால் தந்தை செல்வா அவர்கள் அன்று ஒரு மிகவும் புகழ் பூத்த ஒரு சட்டத்தரணியாக செயற்பட்டார். அதே நேரம் அவர் இந்த என்ன நடக்கின்றது இந்த நாட்டிலே என்பதை வெகு உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்தார். எனவேதான் அவர் 1944 ஆகிய காலகட்டம் ஏற்படுகின்ற போது பல்வேறு அழுத்தங்களின் மத்தியில் இந்த தமிழ் மக்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாடு அவருடைய மனதில் மிகவும் ஆழமாக வேறு கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற அமைப்பு இருந்தது. அதிலே திரு ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தலைமை பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டு செயற்பட்டு கொண்டிருந்தார். நமக்கு ஏசிடிசி சங்கிதானே இதெல்லாம்
வடக்கரகன் ஆப்பு திருநாகம் மத்தியமாட்டு ருக்கு அர்பூதேகட்ட மூணுதென்ன சித்த உணா மீ தெமல வத்துக்காம் கரு ஜனதாவகே ஐதிவாசிகம் இவக்கன்ன வெலாவேதி கோமத வேட கட்டித்துக்கலேக்கேன் ஏ கேன விசால விரோதையாக தக்குவா வாமான்சிக்கியோ ඒ වගේම ඒ තෙලනාගම් මැතිතුමා ඇතුළු ඒ සංවිධානයේ හිටපු අය. නමුත් ඒකෙන් පස්සේ දීදී පොන්නම්බර මහත්තයා එක්සත් ජාතික පක්ෂ ආණ්ඩුවට යන්න සූදානම් වුණා. අන්න ඒ වෙලාවේ තමයි මේ ගමන ඒ විදිහට යන්න බෑ කියලා හිතලා තෙලනාගම් මහත්තයා එළියට ඇවිල්ලා තමන්ගේ සංවිධානයක් හදන්න මේ විදිහට දෙමළ රාජ්‍ය පක්ෂය කියලා සංවිධානයක් හැදුවේ. මේ දෙමළ රාජ්‍ය පක්ෂය කියන සංවිධානය හැදලා ඊළඟ ඡන්දවලට ගිහිල්ලා තමන් දෙමළ රාජ්‍යයක් කියන අදහස මේ රට තුළ දියත් කළ යුතුයි කියන ක්‍රමානුකූලව දියත් කළ යුතුයි කියන අදහස එතුමා ඉදිරිපත් කළා. ஆகவே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற அமைப்பிலிருந்து தந்தை செல்வா அவர்கள் வெளியேற வேண்டிய ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மலையகத்தில் உள்ள இந்திய வம்சாவளி மக்கள் அவர்களுடைய பிரஜா உரிமை ஒரு சட்டத்தினூடாக அகற்றப்பட்ட போது அங்கு பெரும் அவர் உணர்ந்தார். அதே போல இடதுசாரி இயக்கங்களும் அதனை உணர்ந்தன. இந்த காலகட்டத்தில் தான் அவர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸிலிருந்து பிரிந்து செயற்பட வேண்டிய ஒரு நிலைமை உருவாகியது. அந்த திரு ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் சென்ற அந்த பயணப்பாதையிலே தொடர்ந்தும் செயற்பட முடியாது என்ற காரணத்தை முன்வைத்துத்தான் அவர் தமிழ் அரசு கட்சி என்ற அந்த அமைப்பை உருவாக்குகின்றார். அந்த அமைப்பை உருவாக்கி பல்வேறு தேர்தல்களிலும் அந்த அமைப்பின் இந்த கொள்கைக்காக கோட்பாட்டிற்காக அவர் தொடர்ந்து செயற்பட்டார். அதே நேரத்தில் இந்த கருத்தியல் சமூகத்தில் வேறு ஒன்றை செய்தார். நாயகத்தை ஆரம்பி வச்சு மே பக்ஷம் எதிர்பார்க்கிறப்போ ஏ தெமல ராஜ்ய பக்ஷ ஆட்டியமான எதிர்பார்க்கிறப்போக்கே மேக சிங்களின் சாமானிய பிரச்சாரிய கருணே ஃபெடரல் அதாசுக்கே அத்தரம் ஏகேத்தூனா எவனி லட்சணியா துமாகே ஏ யோஜனாவத்துல ஏ பக்ஷே பிரதிபத்திய சந்தான் கல்லது ඒ ප්‍රතිපත්තිය තමයි දෙමළ පක්ෂයක්. ඒ දෙමළ පක්ෂය සාධාරණයේ යුක්තිය වෙනුවෙන් පෙනී සිටින පක්ෂයක්, ප්‍රජාතන්ත්‍රවාදය වෙනුවෙන් පෙනී සිටින පක්ෂයක්, ඒ වගේම ආගමික තාත්වයන් නැතුව සෙකියුලර් කියන කිසිම ආගමකට බැඳුණු නැති පක්ෂයක්, ඒ වගේම සමාජවාදයට යොමු වෙච්ච පක්ෂයක් කියන. දැන් මේ මම මේක අවධාරණය කළේ මේ රටේ මේ දෙමළ රාජ්‍ය පක්ෂයක් කියලා එකක් හැදුවා කියලා ලොකුවට කෑ ගහන කවුරුවත් මේක ප්‍රතිපත්ති මාලාවේ තිබිච්ච කරුණු කියන්නේ නැහැ. මේක ආගමකට බැඳුණු පක්ෂයක් නෙවෙයි, සමාජවාදී පක්ෂයක් කියලා කවුරුවත් කියන්නේ. ඒක ඇල කපලා දෙමළුන්ගේ පක්ෂයක් හැදුවා, දෙමළ රාජ්‍යයක් හදන්න හැදුවා කියලා කියනවා. මේ දෙමළ රාජ්‍ය ආගමකට බැඳුණු නැති සමාජවාදී රාජ්‍යයක්. එතකොට ඒකට සම්බන්ධ වෙන්න සිංහල රාජ්‍යයක් ඒ වගේම ආගමිකට නැතුව ඒ වගේම ජාතියකට නැතුව හිටියොත් සම්බන්ධ වෙන්න පුළුවන්. ඒ නිසා තමයි වෙඩල් අදහස මේක තුල තියෙනවා කියලා එතුමා කිව්වේ. இந்த சமஷ்டி கட்சி உருவாக்கப்பட்ட போது அல்லது இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்ட போது அந்த சமஷ்டி அரசுக்குரிய பல பண்புகள் இந்த கட்சியிலே இருந்தது. அதே போல் அப்படியான கொள்கைகள் இருந்தன. தமிழர்களினுடைய நலன் கருதி இந்த கட்சி உருவாக்கப்பட்டாலும் இந்த கட்சியினுடைய கொள்கைகளை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். நீதி, இலங்கை சமூகம் நீதியான சமூகமாக இருக்க வேண்டும், நியாயமான சமூகமாக இருக்க வேண்டும், ஜனநாயகம் அங்கு இருக்க வேண்டும், மதம் சாராத தன்மை இருக்க வேண்டும்,
அதே போல ஒரு சமத்துவ சமூகத்தை நோக்கி அல்லது ஒரு சோசியலிச சமூகத்தை நோக்கி அது செயற்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படை கொள்கைகள் தமிழரசு கட்சியிலே இருந்தன. ஆனால் தென்னிலங்கையில் உள்ள பெரும்பான்மை சமூகத்தினர் இந்த பண்புகளை இந்த கொள்கைகளை முற்றிலும் மறந்து அந்த தமிழ் அரசு என்ற பதத்தை மாத்திரம் எடுத்து இதோ ஏதோ இலங்கையிலே ஒரு தமிழ் அரசை உருவாக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு பூச்சாண்டியை ஒரு பயத்தை சிங்கள சமூகத்தின் மத்தியிலே ஏற்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதுமே தமிழ் அரசு கட்சியினுடைய இந்த கொள்கைகள் கோட்பாடுகள் இப்படி அமைந்திருக்கின்றன, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நாங்கள் சிங்கள தேசிய இனமும் தமிழ் தேசிய இனமும் ஒருங்கிணைய முடியும் என்ற பார்வை அவர்களுக்கு இருக்கவும் இல்லை. அதை வைத்து கொண்டு வகுப்புவாத ரீதியாக அவர்கள் செயற்பட தொடங்கினார்கள். இந்த தமிழரசு கட்சி என்பது தமிழர்களுக்கு மாத்திரம் உரித்தான ஒரு கட்சி என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றார்கள். சமாஜவாதி இத்தரம் ஆதரியம் பிளிகான நதி காலேக்கார் தெலுநாயகம் மெத்தமாக்குவா அப்படி அதன ராஜ்ய சமாஜவாதி ராஜ்யக்கே இது மட்டஹரி வேதகார் மேக்கின கழுப்பெல்லாம் கேளாமே தெலுநாயகம் மெத்தமாட்ட கான மட ஒரு பிளித்துரு தி மேதி மே பிரச்சனை தத்தேகுலான்ட்டு பிளித்துரு தென்ன அவசியாய் கேளமா அரே கியாசி இவகையும் ஏனெனில் என்னை பொறுத்தவரையிலே இந்த தமிழரசு கட்சி என்ற பதம் இந்த கட்சியிலே இருந்தாலும் கூட இந்த சோசலிசம் சமத்துவ கொள்கைகள் என்பன இதிலே வேரூன்றப்பட்டிருந்தது. ஆகவே அது என்னை பொறுத்தவரையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் இன்றும் தென்னிலங்கையிலே சிங்கள பெரும்பான்மையினர் மத்தியிலே திரு தந்தை செல்வா அவர்களுக்கு எதிராக பல்வேறு தவறான கருத்துக்கள் பிரசாரம் செய்யப்படுகின்றன, சேறு பூசப்படுகின்றன. ஆகவே இதற்கு எதிராக சரியான கருத்து நிலையை நாம் எடுப்பதாக இருந்தால் இந்த முக்கியமான கொள்கைகள் கோட்பாடுகளை நாங்கள் வலியுறுத்த வேண்டியிருக்கின்றது. ஈலங்கட்ட இதானாம்சி பணசாயி ஒக்கோமலா வெங்க வெங்க தரங்கலா கண்டார் நாக மகாத்தியா தரங்கலா யா எம்இபி கேலா சங்விதானியா கதாகின சமார் சமாஜவாதிக்கின சங்விதானத்துக்கு எடுத்து வேலா தரங்கலா இதுமா ஃபெடரல் பக்ஷா தரங்கலா தரங்கல்லா ஈட தரங்கல்லா ஜாகிரஹாயி உனாட பசுவ கண்டார் நாக மகாத்மியாவ சாக்சாவட்ட அரகின மே பிரச்சனையை விசதீம சாந்தா பலே பெதீமே மாத்ருக்காவோட சில நாயகம் சா பண்டாநாயக அத்தர கிவுசுமா கத்து கரகான புல்வாங்க மே கிவுசுமா அத்து கரக பத்து எல்லாவி அரே ஏக்கட்ட இசல்ல தெரிச்ச சிங்கள பமனாய்க்கேனக்கிட்ட விருத்தோ விசால கோட்டியா தாப்பு சமாஜ கம்யூனிஸ்ட் நாயக்கு மே கிவுசும கண இத்தாம வரதி தீந்துவாக காத்தா இத்தியாசே லோக் லங்காவை வச்சு லுக்கும வரதக்கேது ஏகோல்லோ பண்டார் நாயக மகாத்தியா பாரகசீம சந்தா மேக பொரு இருசு மக்கியலாம் இவகே மே விதிட்ட பலேபெதீம அவசியன்ன பலேபெதீம கேனக்கு நேவை அவசிய பாஷாவ மோட்டமைக்கிறனைக்க பமனாய் கேன மார்க்ஸ்வாதேட்ட பட்டஹனி தனகட்ட பெமின்லாம் ஏ பண்டார் நாக செல நாகம் கிவுசும் ஆரக்ஷாக்கரான எதிரி பத்துனேன அதன் பின்னர் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் 1956 இடம்பெற்ற பொது தேர்தலின் போது திரு எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்க எம்இபி போன்ற பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து போட்டியிட்டார். திரு செல்வநாயகம் அவர்கள் சமஷ்டி கட்சியின் சார்பிலே தான் போட்டியிட்டார். ஆனால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்க சிங்களம் மாத்திரம் அரசகர்ம மொழி என்ற கொள்கையை முன்வைத்து செயற்பட்டாலும் கூட தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த என்ற கொள்கையை அங்கீகரித்து 1957 பண்டா செல்வா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது. இந்த கைச்சாத்திடப்பட்ட பின்பு இடதுசாரிகளை பொறுத்தவரை இடதுசாரிகள் ஒரு பெரிய தவறை விட்டுவிட்டார்கள். இடதுசாரிகள் இந்த மொழிகளிடையே சமத்துவம் நிலவ வேண்டும் என்று கருதினார்களே ஒழிய இந்த அதிகார பகிர்வு இந்த காலகட்டத்திலே அது அனாவசியமானது தேவையற்றது என்ற வகையிலே பண்டா செல்வா ஒப்பந்தத்தை பாதுகாப்பதற்காக இலங்கையினுடைய இடதுசாரிகள் முன்வரவில்லை. அது இலங்கையில் ஏற்பட்ட ஒரு பாரதூரமான தவறு என்று தான் கூறுவேன். இவ்விழாவே 88
ලංකා සමසමාජ පක්ෂයට කොමියුනිස්ට් පක්ෂයට සහ වාමාංශිකයන්ට විශාල බලයක් නගරේ තිබුණා. ඒගොල්ලන් ඒ බලය තුල වැඩ කරන ජනතාව නොසෙල්වි සිටියානම් ඒ කොළඹ නගරයට ඇතුල් වෙලා උද්ඝෝෂණය කරන්න කාටවත් පුළුවන් වෙන්නේ නැහැ. අපි දැක්කා අර SD බණ්ඩාරනායක කියලා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ හිටපු වාමාංශික මන්ත්‍රීවරයෙක් JR ජයවර්ධන උද්ඝෝෂණයක් ගෙනෙනකොට ඒක නවත්තලා දාන්න ඉදිරිපත් වුණා. ඒ වගේ දෙයක්වත් කරන්න එදා වාමාංශික හැටියට සමාජ කොමියුනිස්ට් පක්ෂ ඉදිරිපත් වුණේ නැහැ. බණ්ඩාරනායක මහත්මයා භාෂා ප්‍රශ්නේ වැරදියට කතා කළා. තමන් ඉස්සෙල්ලාම කියපු අදහසත් වෙනස් කළා. ඒ නිසා බණ්ඩක්ක අගමැතිවරයෙක් කියලා ලිස්සන අගමැතිවරයෙක්, වැනෙන අගමැතිවරයෙක්, කොන්ද පණ නැති අමැතිවරයෙක් කියලා කිව්වා. ඒ ඔක්කොම ඇත්ත. නමුත් බණ්ඩාරනායකයි චෙල්ලනායක මැතිතුමා ගහපු ගිවිසුම ඉතාම වැදගත්. ගිවිසුමයි චෙල්ලනායක මැතිතුමාගේ ඓතිහාසික කාර්යභාරයක් ඉෂ්ට කිරීම. ඒක ගැන නිවැරදිව ලිබරල් මතයක්වත් තිබෙන්න තිබුණා. ඒක සැබැවින්ම මේ රටේ අනාගතය සුරක්ෂිත කරන්න තියෙන අවස්ථාවක්. ඒක ඒ වෙලාවේ මග ඇරලා 1956 මග ඇරලා 1986 වෙනකල් ඉඳලා JR ජයවර්ධන සමග බලය බෙදීමේ ගිවිසුමක් ගහන්න සිටුණා. සමාජ කොමිස්කාරී අවුරුදු ගණනාවක් මේ රටේ ලේ ගංගාවල් ගලන්න ඇරලා තමයි බලය බෙදීම පිළිබඳ ගිවිසුමකට 86 අත්සන් කරන්න ආවේ වාමාංශික නායකයෝ. එදා ඇත්තා මග ඇරලා තියෙනවා. நான் ஏன் இடதுசாரியில் இந்த பண்டா செல்வா ஒப்பந்தத்தை பாதுகாப்பதற்காக முன்வந்திருந்தால் இலங்கையினுடைய வரலாறு வித்தியாசமாக அமைந்திருக்கும் என்று சொல்வதற்கு காரணங்கள் உண்டு. ஏனெனில் அன்றைய காலகட்டத்தில் லங்கா சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் மத்தியிலே, தொழிலாளர் வர்க்கம் மத்தியிலே ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக இருந்தது. ஆகவே பண்டா செல்வா ஒப்பந்தத்தை பாதுகாப்பதற்காக தொழிலாளி வர்க்கம் உறுதியாக இருந்திருந்தால் பாதுகாத்திருக்க கூடும். ஒரு சில பௌத்த குருமார் வந்து கேட்டதன் காரணமாக அதை கிழித்தெறிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கலாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு SD பண்டாரநாயக்கா அவர்கள் ஜெயா ஜவாதன அன்று அந்த உடன்படிக்கைக்கு எதிராக ஒரு பேரணியை கண்டியை நோக்கி அவர் வழிநடத்தி சென்ற போது இமுல்குடை என்ற பிரதேசத்திலே அந்த ஊர்வலத்தை மறைத்து அதை திருப்பி அனுப்பக்கூடியதாக இருந்தது. அப்ப SD பண்டாரநாயக்க போன்ற ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினருக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்திருந்தால் கம்பா மாவட்டத்தில் ஏன் லங்கா சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் தொழிலாளி வர்க்கத்தை அணிதிரட்டி இந்த உடன்படிக்கை அல்லது இந்த ஒப்பந்தத்தை காப்பதற்கு அவர்கள் முன்வராதற்கு காரணம் என்ன என்று நாங்கள் வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற போது கேட்க வேண்டியிருக்கின்றது. இப்போ பண்டாரநாயக் அவர்கள் சிங்களம் மாத்திரம் என்ற அரசு கர்ம மொழி சிங்களம் மாத்திரம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தாலும் கூட 1957 தன்னுடைய போக்கில் இருந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தன்மையை காட்டித்தான் இந்த பண்டா செல்வா உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. ஆகவே பண்டாரநாயக் ஒரு வெண்டிக்காயை போன்றவர், ஒரு சறுக்குபவர், முதுகெலும்பு இல்லாதவர் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதிலும் சில உண்மைகள் இருக்கின்றன. இருப்பினும் கூட வரலாற்றிலே இடதுசாரி இயக்கம் மேற்கொண்ட ஒரு பாரிய தவறுதான் அந்த பண்டா செல்வா ஒப்பந்தத்தை பாதுகாக்க முடியாமை. ஏனெனில் ஒரு லிபரல் ஒரு போக்கை அனுசரித்திருந்தாலும் கூட இந்த விஷயத்திலே நாங்கள் உறுதியாக தொழிலாளி வர்க்கம் இருந்திருந்தால் இன்றைய நிலைமை வரலாற்றிலே நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்றுதான் நான் கருதுகின்றேன். மீ அத்தர வாரி 1956 பாசே ඒ පරාජය ඌලගෙන දෙමළ ජනතාවගේ නායකයෝ ජාතියේ PI කාලයක් ගිහිල්ලා ඩාර්ලි සේනාග මහත්තයා බලයට ආවට පත් වුණා. එතනදිත් ඒ වගේම සාකච්ඡාවක් ආරම්භ කළා එතුමා සමග ගිවිසුමක් ගහන්න ඒගොල්ලෝ කටයුතු කළා. නමුත් ඒ ගිවිසුමටත් විශාල විරෝධයක් දක්වමින්
தள்ளிக்கு படே மசல வடே கீழே பிளப்பாளி அமீன் வாமானசிக நாயகோ இத்தாம வரதி விதியட்ட ஏகட்ட கதாக்கல ஏகுள்ள கிவ்வே மே தன் சமாஜவாதிட்ட தன்னே அண்டு தீன்னே ஒய ஜாத்திய பிலிமந்த பிரச்சனை இதாட்டு விசந்தினோ கேன சம்பூர்ண வரதி மார்க்ஸ் வாதிட்ட விருத்த கதந்தரியா கீழ ஜாத்திக பிரச்சனை கேன தனேஸ்வர சமாஜத்துல விசந்திய யுத்து பிரச்சனையா மே விதியட்ட சமாஜவாதி வேணும் ஹிலவு கண்ண தனட்ட தர்க்க கரான பட்டம் கத்த மே தரம் வரதி கதா கீனோட தாய் அப்பிட சித்து உடனே ஏ பக்ஷுவலிங் எழுதிட்ட பேல வேணா பக்ஷாதாக நிதிரிட்டான். ஆகவே 1956 ஆண்டு ஏற்பட்ட இந்த தோல்வியையும் மிகவும் சகி தாங்கிக் கொண்டு திரு தந்தை எஸ்டேவி செல்வநாயகம் அவர்கள் 1965 ஆண்டில் உருவாக்கப்பட்ட டட்லி சேனநாயக் அவர்களுடைய அரசாங்கத்திலும் டட்லி செல்வா என்ற ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதை நாம் திரும்பி பார்க்க முடியும். ஆனால் இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையிலும் கூட இடதுசாரிகள் தான் அதனை காரசாரமாக எதிர்த்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், டட்லியினுடைய வயிற்றில் மசாலா வடை இருக்கிறது என்று. அப்படியாக அதை கிண்டல் செய்து சிங்கள சமூகம் மத்தியிலே, தொழிலாளர் வர்க்கம் மத்தியிலே ஒரு குழப்பகரமான நிலைமை ஏற்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய சுலோகம் எப்படி அமைந்திருந்தது என்றால், சோசலிசம் உருவானால் இந்த தேசிய இன பிரச்சனை அந்த பிரச்சனை ஒன்றும் இருக்காது, எனவே சோசலிசத்தை நாங்கள் முதலில் உருவாக்குவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்தார்கள். இது உண்மையிலே மார்க்சியத்துக்கு முற்றிலும் எதிரான தவறான ஒரு கருத்தாகும். ஒரு முதலாளித்துவ சமூகத்திலே, அந்த சமூக அமைப்பிலே தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்த்து விடாமல் அதை தொடர்ந்து எடுத்துச் செல்வது தவறாகும். இந்த வரலாற்று அனுபவத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மே விதிட்ட பராஜயம் தெக்கம தமான் லபுணு நிசா சோகேட பத்தல இத்துமான் ரோகி உணாது கீழ மமக்கியானே மந்தானே கோமுனா இத்துமாட்ட இத்தாம பரிசிரமேக்கின் வடகல்ல நிவரதி தரக்க திரிபாக்கல்ல மனுஷத்தே நாமே திரிபாக்கிறப்பு லியவெளி மே விதிட்ட அத்த பசுக்கல்ல வெதகர் நாயக்கு போம கருணு காரணா தான் நாயக்கு கீழே கேப்பாயம மே விதிட்டு வெடக்கறியும் நிசா எத்துமா அசரணும்னா கீழே மாமனித்தன் கோமுனாத் எத்துமா அப்பகின் பெண் விளாக்கியா அப்பிட்ட மே விழாவே தவத்துக்க மத்தக தபாகாண்டு வேணும் எத்துமா சட்டான் கிறப்பு கிரமே போவா தூஷ போவாய கேனோ எத்துமா சட்டான் கலே மே ஹரி பரிசமின் சாமகாமி சாமகாமியா இருக்கு இலக்கிய சாமகாமியா இருக்கு சாமகாமியா இருக்கலுக்கு எனக்கு மமனாங்க இத்தரம் பிளிகாண்ணே சாமகாமியா இருக்கலுக்கு என்னமக்கத்து அப்படி பிளப்பாளியா கேனோ அப்படி தனக்குட்டு பிளப்பாளிய அப்படி கேன்னு அத்த யுத்த காரணாவாக பிளப்பாளியானுக்கிட்டு அப்படி காணும் அப்படி குட்டு கால அப்படி விதவெட்டினோம் நமக்கு நவத்த சரையாக அப்படி ஆனோம் ஆய் காணும் ஆய் அப்படி காணும் ஜனதாவை தவிசில இல்லை மேகிட்ட லுக்கு கோலாலாக்கில் பலாத்தம வெடு கருத்து அணை அணைகிட்டோம் ஏக அப்படி சாம வெடத்து இது சாமியை நெச்சு தேர்த்து நெத்தான் சாமதான நெவிச்சு தேர்த்து மம இத்தனோ சாமி எவிதியிட்ட சட்டன்களே அப்படி சத்தியக்கலேனே சத்தவாதியக்கலேனே ஆயுத கணிச்சேனே அப்படி நிராயுதோ பகுஜனதாவோ பாரட்ட பெஹலா உத்தோஷனை கல்ல அப்படி கஹலா ஏ சமகம் ஜனதாவை நகிட்டில் இல்லை விசால கல்லப்பேனி அக்கலா ஈகுலங்கே ஆண்டுவோ கடாவெட்டினோனா ஈகுலாண்ட ஆண்டுவோ கிரகாண்ட பெருவினோனா ஈகுலங்கே பாலனை கிரகாண்ட பெருவினோ ஏகட்ட அப்பிட்ட தொஸ்கியலா அப்படி திரஸ்தவாதியோ அப்படி மே சாமதா சாமியம் வெடக்கலேனே கேனக்க தேர்மான் நத்தி கதா எனிசா மம ஹித்தனோ மெத்துமா இந்தியாவே காந்தி மெத்துமா பார்வலோட பேல ரயில் பார்வலத்துக்கு வாடுனா கிசிம கோச்சி கட்ட அண்டபே பார்வல் வகையில் லட்ச கணதி ஜனதா எல்லாட்டாவா ஏகுடாய் ஜனதாவுக்கு சட்டனை ஜனகாத்தி நீ ஜனதா சட்டன் அக்கறன கிட்ட சாமியாக்கே அப்படி சாமிய கடவை புழுவா முகது சாமிய கடவை அப்பியாய் ஏகுலம் அப்பியோ அப்பி சாமிதானோ இன்னே கொட்ட அப்பியோ எழுவண்ண இல்ல ஏகுலம் அக்கறத்தப்ப கதா பாலக்கியோ இது எவாகே அவுள கட்டேனோ தேங்
டொனால்ட் ட்ரம்ப்பின் அயாகே அமெரிக்காவே එයා ගේන්න හැදුවා ජනතාවට විරුද්ධ පිළිගන්න බැරි යෝජනා පාරට බහැලා විශාල දවස් ගණන් හැමතැනම නගර වල උසුල ගන්න බැරි ප්‍රශ්නයක් බවට පත් වුණා. එයාට සිද්ධ වුණා පසුබයි ඒව අල්ල ගන්න සිද්ධ වුණා. එහෙනම් මේ ප්‍රජාතන්ත්‍රවාදී එක කොට්ටාසයක් තමයි ඒක. එහෙම සටන් කරන්න පුළුවන්. මම හිතනවා ඒ සටන් ක්‍රමේ තමයි එතුමා කිව්වේ. අර ශ්‍රී ලකුණ දැම්මහම දෙමළෙන් ශ්‍රී ලකුණක් දාගෙන ලංකා යහපනේ ඉඳලා කොළඹටම වාහනේ ගියාලු. උකොටම බලාගන්න. ඔන්න මේ ශ්‍රී එක අපි මගේ ශ්‍රී එක බලාගන්නේ කියලා. ඉතින් ඒකට ඒක කුපිත කිරීමක් එක මහා කියලා එවම කෑ ගන්න පුළුවන්. මොකද ශ්‍රී එක ශ්‍රී නේ ඉතින් කොහමද උකොටද කුපිත වෙන්නේ? දෙමළෙන් කිව්වා ශ්‍රී. සිංහලෙන් කිව්වා ශ්‍රී එන. එතකොට සිංහල ශ්‍රී එකක්ම ඕනයි කියලා මොකටද කියන්නේ? ඊනම් සිංහලෙන්ම ශ්‍රීයක් ඕනේ වෙන්නේ මොකද්ද? ඒ කියන්නේ සිංහල ආධිපත්‍ය බලහත්කාරයෙන් කාගේ හරි ඔළුවේ පැටවන්න යනවා. ඒකට ඉඩ දෙන්න පුළුවන් කමක් නැහැ නේ. ඒ නිසා අපි හිතනවා එතුමා ආරම්භ කරපු සටන් විලාසයක් තියෙනවා. ඒ සටන් විලාසය අදටත් වළංගුයි කියලා මම විශ්වාස කරනවා. අடுத்த පරියாக திரு எஸ்ஏ வி செல்வநாயகம் அவர்கள் இப்படியாக இரண்டு முறை தன்னுடைய நடவடிக்கைகளின் காரணமாக தோல்வியடைந்தாலும் கூட அவர் மனம் கலங்கவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இறுதியில் அவர் நோய்வாய்ப்பட்டு எம்மத்தியிலிருந்து பிரிந்து சென்றாலும் கூட தந்தை செல்வா அவர்கள் மிகவும் பொறுமையுடன் இருந்துதான் தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அவர் தன்னுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இடையிலே கைவிடவில்லை. 1977 தந்தை செல்வா அவர்கள் மறைந்து சென்றாலும் கூட அவருடைய போராட்டங்கள் அமைதியை சீர்குலைக்கின்ற போராட்டங்கள் என்று சிலர் கூற முற்பட்டாலும் மகாத்மா காந்தி எப்படி போராட்டங்களை அஹிம்சா வழியிலே நடத்தினாரோ அதே வகையான போராட்டங்களைத்தான் அவர் தன்னுடைய கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக மக்களுடைய நல்வாழ்வுக்காக அவர் முன்னெடுத்து சென்றார் என்பதை இங்கு நாம் நினைவு கூற விரும்புகின்றோம். உதாரணமாக நாங்கள் ஒரு ஊர்வலத்தை நடத்துகின்றோம். நீதி நியாயம் கோரிதான் அந்த ஊர்வலம் நடத்தப்படுகின்றது. மிகவும் அமைதியான முறையிலே ஊர்வலம் நடத்தப்படுகின்றது. மக்கள் ஆயிரக்கணக்கிலே அணி திரண்டு அந்த ஊர்வலத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் சில தடைகள் அல்லது அன்றாட இயல்பு வாழ்க்கைக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் அங்கு ஆயுதம் தரித்து நடத்தப்படுகின்ற போராட்டம் அல்ல, அது நிராயுத பாணிகளாக இருந்து நடத்துகின்ற போராட்டம். ஆனால் இந்த போராட்டத்தின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட ஆட்சியானது வீழ்ச்சியடைவதாக இருந்தால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது குறை கூறுவதோ அல்லது அவர்கள்தான் இதற்கு காரணம் என்று அவர்கள் மீது சகல பழிகளையும் சுமத்துவதோ அது நியாயமானதல்ல. அமைதி குலைந்திருக்கலாம், ஆனால் அமைதி குலைவதற்கு காரணம் நாம் நடத்திய போராட்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த போராட்டம் சாத்வீகமான போராட்டமாகத்தான் அது அமைந்திருக்கின்றது. இப்போ மகாத்மா காந்தி அவர்கள் போராட்டம் நடத்திய போதும் கூட பல்வேறு ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அணி திரண்டு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்த போது புகிரத பயணங்கள் தடைப்பட்டன, வேறு பயணங்கள் தடைப்பட்டன, இயல்பு வாழ்க்கையில் தடை ஏற்பட்டது. ஆனால் அது மக்கள் விரோத போராட்டமாக அமைய முடியாது. அதே போல இப்போ இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் டொனால்ட் ட்ரம்ப் ஐக்கிய அமெரிக்க நாட்டை எடுத்துக்கொண்டால் அவர் குறிப்பாக அந்த நாட்டு மக்களுக்கு எதிராக விதித்த பல்வேறு சட்டத்திட்டங்கள் காரணமாக மக்கள் வீதியில் இறங்கி நீண்ட காலமாக போராடினார்கள். நகர்ப்புறங்களிலே தொழிலாளர் வர்க்கம் அதனை எதிர்த்தது. ஆகவே இது ஜனநாயக ரீதியில் ஒரு செயற்பாட்டை ஆட்சியினுடைய செயற்பாட்டை எதிர்த்து நடத்துகின்ற செயற்பாடு. இறுதியிலே ட்ரம்ப் பின்வாங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. உதாரணமாக இந்த ஸ்ரீ எழுத்துக்கள் சம்பந்தமாக ஒரு பெரிய பிரச்சனை முன்வைக்கப்பட்டது எங்களுடைய சமூகத்திலே. ஆனால் ஜனநாயக ரீதியில் தான் திரு எஸ்டே வி செல்வநாயகம் அவர்கள் அதனை கையாண்டார். சிங்கள மொழியிலே வாகனங்களிலே ஸ்ரீ எழுத்து பொறிக்க முடியுமானால் ஏன் தமிழ் மொழியிலும் ஸ்ரீ எழுத்தை பொறிக்க முடியும் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்து அதை நிரூபித்தார். ஆகவே இதனை ஏன் சிங்கள ஆட்சியாளர்கள் இதனை கண்டு அஞ்ச வேண்டும்? சிங்கள ஆட்சியாளர்கள் எப்போதும் தங்களுடைய ஆதிபத்தியத்தின் கீழ் மற்றவர்கள் அடிமணிந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக அமைகிறது.
අවසාන වශයෙන් කියන්නේ අපේ ප්‍රශ්නේ ඉවර නැහැ. දෙමළ රාජ්‍ය ප්‍රශ්නේ අවසාන වෙලා නැහැ. ඒ නිසා තාමත් අපිට ඒ අරගලයේ තියෙනවා. දැන් දැනත් ව්‍යවස්ථාව තුළ මේක ක්‍රියාත්මක කිරීම සඳහා දෙමළ රාජ්‍යයක් දෙමළ නිජබිම තුළ පකසා ගැනීම සඳහා තියෙන අරගලය තවදුරටත් ඉදිරියට ගෙනහිල්ලා ඒක අවසන් කරන්න තියෙනවා. දැන් අපි මේ ආණ්ඩුවට මේ ගැන බල කරමින් ඉන්නේ. පෞගිය දවස්වල මේ ආණ්ඩුව කඩලා විසි කරලා දාලා වඩා ජාතිවාදී ආගම්වාදී විකල්පයක් ගොඩනගන්න උත්සාහයක් තිබුණා. ඒකදී අපි ඔක්කොම එකතු වෙලා ඒක පරාජය කළා. ඒකදී දෙමළ ජනනායක මන්ත්‍රීවරු සියල්ලෝම එකා වගේ නැගිටලා තමන්ගේ තියෙන ප්‍රශ්නය කොයිතරම් බැරෑරුම් ලෙස අතහැරලා දාලා අමතක කරලා හිටියත් මේ ප්‍රශ්නේදී ගත යුතු පියවර වීරයන් වගේ ගැනීම ගැන මම සන්තෝෂ වෙනවා. අපිට ඉදිරියට යන්න මාවත තමයි අපි ආරම්භ කරපු ජනතාවගේ බලය පාවිච්චි කරමින් යන ගමන. ඒ ගමන තුළින් අපිට අර ඉන්දියාවේ විසඳුම ලැබුණා වගේම ලංකාවෙත් බලය බෙදිලා ශක්තිමත් දෙමළ රාජ්‍යයක් දෙමළ ජනතාවගේ ප්‍රදේශවලට ලබා ගැනීමට හැකි වේවායි කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා.